அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஜூலை ஒன்று முதல் அதிகரிக்க இருக்குது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் அகவெளிப்படி உயர்வு இருக்கும் இது எப்படின்னு பார்ப்போம் ஐம்பது லட்சம் நிரந்தர ஊழியர்களும் அறுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியர்கள் வந்து பயன்பெறுவாங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியருக்கு உயர்த்தப்படுகிறது கொரோனா காரணமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது முதல் அகவிலைப்படி கொடுக்கப்படாமல் இருக்கிறது இதுல பார்த்தீங்கன்னா

இருக்கு சோ அதையும் சேர்த்தீங்கன்னா முப்பத்தி சதவீதம் இவங்களுடைய சம்பளத்துல வந்து கூட இருக்குது சோ இது வந்து ஜஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் கூடுமே தவிர அந்த நிலுவைத் தொகை அந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அந்த நிலுவைத் தொகை அந்த நிலுவைத் தொகை வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து கிளியரா வந்து மத்திய அரசு வந்து தெளிவுபடுத்திருக்காங்க முன்னதா பாத்தீங்கன்னா ஓய்வூதியர்களுக்கு வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் அகவலைப்படி உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு இருக்கிற வந்து டியர்னஸ் ரிலீஃப் ஸோ இந்த டியர்னஸ் ரிலீஃப் வந்து உயி உயர்வு அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்கான நிதியாண்டில் மத்திய அரசுக்கு முப்பத்தி நாலாயிரம் கோடி சேவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணியும் பார்க்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு அடுத்த சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்